பிரதமரை நம்பர் ஒன் தலைவர்னு ஏன் சொல்கிறாங்க? தென்னாப்பிரிக்க மேடையிலேயே தரமான சம்பவம் செய்த பிரதமர் மோடி. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற பிரதமர் மோடி மேடையிலேயே கீழே வைக்கப்பட்டிருந்த மூவர்ண தேசிய கொடியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்ட வீடியோதான் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருது. அதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், தேசபக்தி. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய உலக பொருளாதாரங்களின் குழுவான 15வது பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நடைபெறும் 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரேசில் அதிபர் லூயி லூலா டிசில்வா, ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ராவ், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் தென்னாப்பிரிக்க நாட்டின் தலைவர் சிலிர் ராமபோசா என நாட்டின் தலைவர்கள் அடுத்தடுத்து நின்று குழு போட்டோ எடுக்க மேடை ஏறிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்கு நிற்க வேண்டும் என்பதனை குறிக்கும் அடையாளத்திற்காக நாட்டு கொடிகளை மேடையில் அப்படியே கீழே அடுத்தடுத்து வைத்திருந்தனர். இப்படியான சமயத்தில் மேடையில் முதல் படி எடுத்து வைக்கும் போதே இந்திய தேசத்தின் மூவர்ண கொடி தான் எங்கு நிற்க வேண்டும் என்பதற்கான அடையாளத்திற்காக கீழே வைப்பதா என மனதில் தோன்றிய அதே உணர்ச்சியில் வேகமாக சென்று கீழே குனிந்து தேசிய கொடியை எடுத்து தன் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் பிரதமர். அதனை பார்த்த மற்ற நாட்டு தலைவர்களும் ஒவ்வொருவராக அவர்கள் நாட்டு கொடியை கீழே இருந்து எடுத்துக்கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் உலகம் முழுவதும் சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது. ஒரு தலைவர் என்பவர் முன்னாடி செல்பவர் அல்ல, பின் வருபவர்களுக்கு வழி காண்பிப்பவர் என்பதனை மீண்டும் உறுதி செய்துள்ளார் பிரதமர் மோடி என இந்திய மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகளே போற்றி கொண்டாடி வருகிறது. அது மட்டுமா, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் இந்தியா அனுப்பிய சந்திராயன் 3 நிலவின் தென்துருவத்தில் கால் பதிக்கும் அந்த ஒரு நிகழ்வை நேரடியாக பார்த்து வெற்றிகரமாக தரை இறங்கிய அந்த தருணத்தில் கொடியசைத்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பிரதமரை உலக நாடுகளே உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கு. இன்று நிலவின் தென்துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு இந்தியா என்ற பெருமையை தாங்கி கொண்டு வீரநடை போடும் பிரதமர் தன் நாட்டு கொடி கீழே இருப்பதை பார்த்த தருணமும் அதற்கு அவர் செய்த உடனடி நடவடிக்கையும் பிரதமரின் தேச பக்தியை குறிப்பதுதான் தரமான சம்பவம் என இந்திய மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள்.